ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லிங்ஷாட் ஹண்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த ஸ்லிங்ஷாட்டை பயன்படுத்தி இந்த இடத்துல நம்ம வந்து மீன் அடிக்க போகிறோம். இந்த ஸ்லிங்ஷாட் பற்றிய டீட்டெயில்ஸும் பையிங் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடிக்கிற எல்லா ஷாட்டுமே டவுன் ரேஞ்ச் டார்கெட்டு. அதே போல் என்னோட ஏமிங் எல்லாமே டார்கெட்டோட ஹெட்டை நோக்கியே இருக்கும். நான் ஸ்லிங் ஷாட்டை ஹோல்ட் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 degree ஆங்கிள். இன்னே பார்த்துட்டு இருக்கு. அந்த அவங்க ஒன்று அடிச்சுல சார், டெத் அணிச்சுல அவ்வளோ பெருசு. மட்டையில் முடிச்சு நான் அப்படியே இழுத்து வரேன். மட்டையா? ஆ, வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. வரோம். இங்கே தான் நிற்குது. கரெக்டாக தான் அடித்தான். இப்பயும் அடி உழுவாத மாதிரி தானே இருந்துச்சு. ஆ, அதுங்க விட்டுறது எதுனா எடுத்து தானே வச்சிருக்க. இல்லை, அங்கே வந்துட்டு தூண்டி போட்டு பிடிச்சே விட்டுருங்க. எங்கே? அது தூண்டி போட்டு பிடிச்சா விட்ருவான். ம்
மரணத்தை தேடி வருது. டெப்த்து ஸ்பாட் அவுட் மண்டை ரெண்டு துண்டா போச்சு. சரியான அடி வெளியே வரக்கூடாது. போயிடுச்சா சரியான அடி நல்ல அடி மீன் ரெண்டா பேருக்கு. ஏய் மீன் இருக்கு ரொம்ப சின்னதுரா, இதெல்லாம் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஸ்லிங்ஷாட்டை வச்சு மொத்தமாக இவ்வளோ மீன்களை வந்து ஹண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பையில் இருக்கிற மீன்களை தவிர்த்து ரெண்டு மீனை வந்து அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்கோம். ஸ்லிங்ஷாட்டில் ஆரோ யூஸ் பண்ணி மீன் அடிக்கிறதுலாம் ரொம்பவே ஆபத்தான விஷயம். முறையான பயிற்சி இல்லாமல் இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பொதுவாக ஸ்லிங்ஷாட்டில் குறிப்பாக எப்படி அடிக்கணுங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன். நான் யூஸ் பண்ண ஸ்லிங்ஷாட் ஃப்ரேம் மாடல் பார்த்தீங்கன்னா டங்குங்கோட 8 சென்டிமீட்டர் வெயிட்லேருந்து உள்ள ஒரு ஃப்ரேமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. இதே போல் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.